வணக்கம். கட்டார் நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற சிறிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள், தொடர்ந்து தகவல்களை பார்ப்போம். வைரசுக்கு எதிராக கத்தார் ஒரு மாதத்தில் மிக குறைந்த அளவான வைரஸ் தொற்று வீதமே காணப்படுவதாக கட்டாரின் மூத்த சுகாதார அதிகாரி கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். கட்டாரில் நேற்றைய தினம் 100க்கும் குறைவானவர்கள் வைரஸ் தொற்றினால் இனங்காணப்பட்டிருந்தார்கள். அண்மை நாட்களில் கட்டாரில் வைரஸ் தொற்றின் விகிதம் குறைந்த எண்ணிக்கையில் பதிவாகி வருகின்றது. தோஹா திரைப்பட நிறுவனம் 32 திரைப்பட திட்டங்களுக்கு 2021 வசந்த மானியங்களை அறிவித்துள்ளது. கட்டாரில் கடந்த 24 மணி நேரத்தில் 158 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸ் நெறிமுறைகளுக்கான PSI மறுச்சான்றிதழை ஹமஸ் சர்வதேச விமான நிலையம் பெறுகின்றது. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.84 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 54.75 புள்ளிகள். இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரங்கள்: 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 219 ரியால், 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 232.50 ரியால், வெள்ளியின் பெறுமதி 3.23 ரியால். இலங்கை தொடர்பான தனிமைப்படுத்தல் தொடர்பான புதிய தகவல்: வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு வெளியானது முக்கிய அறிவிப்பு. வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு விஜயம் செய்யும் பயணிகள் வைரஸ் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ்களை பெற்று 14 நாட்கள் கடந்திருந்தாலும் விமானிய வைரஸ் பரிசோதனை முடிவுகள் வெளியாகும் வரை தனிமைப்படுத்தலில் ஈடுபடுவது அவசியம். இரண்டாவது டோஸ் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்கள் மீண்டும் தொற்று ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் காணப்படுவதனால் இந்த புதிய தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எமது நாட்டின் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் மூடியிருந்தாலும் இடக்கிடை செயற்படுகின்றது. இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டுமா என 96 மனத்தியாலயத்துக்கு முன்னர் மேற்கொள்ளப்படும் வைரஸ் பரிசோதனைகள் அமையும் தொற்று ஏற்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் ஒருவரால் நாட்டுக்கு வருக தர முடியும். இலங்கையர் எனின் 48 மனத்தியாலயத்துக்கு முன்னர் எடுக்கப்பட்ட வைரஸ் பரிசோதனைகளுடன் நாட்டுக்கு வர முடியும். தனிமைப்படுத்தலில் ஈடுபடுவது எவ்வாறு, ஹோட்டல்களை பெற்றுக்கொள்வது எவ்வாறு என்று பலர் கேட்கின்றனர். அரசின் சார்பில் செயல்படும் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு செல்ல விரும்புபவர்கள் விமான நிலையத்தில் இராணுவத்தினரால் செயல்படுத்தப்படும் அலுவலகம் ஊடாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். தாம் ஹோட்டல்களுக்கு செல்ல விரும்பினால் இலங்கை சுற்றுலா சபையின் இணையதளம் ஊடாக முன்பதிவு செய்து கொள்ள முடியும். 2 டோஸ் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டுள்ளவர்கள் 14 நாட்கள் கழித்து இலங்கை வருக தந்தாலும் விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் வைரஸ் பரிசோதனை முடிவுகள் வெளியாகும் வரை அவர் வீட்டில் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும். நாடுகள் தமது சுகாதார சேவையின் பலம் பலவீனம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. ஒரு நாட்டை பார்த்து மற்றொரு நாடு தீர்மானம் மேற்கொள்வதில்லை என்றும் இன்றைய இலங்கை தொடர்பான விமானிய செய்தி அமைந்திருக்கின்றது. கட்டார் சிறையில் பரிதவிக்கும் 15 தமிழக மீனவர்கள் சந்தித்த வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் எதிரொலி மீனவர்களுக்கு உதவிடும் எண்ணத்தில் கட்டார் தமிழ் அமைப்புகள் மீனவர்களை சந்தித்து மீனவர்களிடம் நடந்த நிகழ்வுகளை கேட்டறிந்து அதனை தமிழகத்தில் மாநில நிர்வாகிகள் மூலம் மத்திய மாநில அரசின் விசேட கவனத்திற்கு கொண்டு சென்றனர். வரும் 17 தேதி வாய்தா வருகின்றது. இந்த சூழலில் கட்டாரில் செயற்படும் தமிழர் ஒருங்கிணைந்த பேரவையின் சார்பில் நிர்வாகிகள் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் கத்தார் மண்டல நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு மீனவர்கள் பற்றிய முழு விவரங்கள் கேட்டறிந்து பெற்றுக்கொண்டு உதவிட முன்வந்துள்ளனர். கட்டாரில் இயங்கும் தமிழக அமைப்பினர்களும் இந்த மீனவர்கள் விடுதலை விஷயத்தில் மத்திய மாநில அரசின் மூலம் கட்டாரில் உள்ள இந்திய தூதரகம் வழியாக கட்டார் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிரந்தர விடுதலைக்கு வித்திட வேண்டுமென்று கேட்டு நிற்கின்றோம். தகவல் அப்பாஸ் ஒருங்கிணைப்பாளர் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் கத்தார் மண்டலம். நன்றி. மீண்டும் இன்னமொரு கட்டார் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.